ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான வரகரிசி பொங்கல். வரகரிசி பொங்கல் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம ரெகுலராக நம்ம அரிசி எடுத்துக்கிறதுக்கு பதில் இது மாதிரி சிறுதானியங்கள் எடுத்துக்கொள்வது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை நம்ம வரகரிசி எடுத்துக்கொள்வதன் மூலம் நம்மளுடைய இதயம் வந்து பலப்படும். அதே போல் சிறுநீரக கற்கள் வந்து உருவாவது தடுக்கப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா, இதில் வந்து மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்து, இதமான நிறைய இதை மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்மைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சத்துக்களும் இந்த வரகரிசியில் இருக்குது. நிறைய பேர் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அரிசியை ரெகுலராக எடுத்துப்பீங்க. இந்த மாதிரி வரகரிசி சிறுதானியங்கள்லாம் எடுத்துக்கொள்ளும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி வரகரிசி பொங்கல் செய்ய போகிறோம். இந்த வரகரிசி பாருங்கள், வரகரிசி இப்படி தான் இருக்கும். இது வந்து 1 டம்ளருக்கு வந்து 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதாவது 1/5 எடுத்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் போதுமானது. நம்ம பாசிப்பருப்பை வறுத்தெடுத்துக்கணும். பாசிப்பருப்பு வந்து எந்த அளவுக்கு வறுபடணும்னாக்கா, ஒரு லைட்டு சூடு இருந்தால் போதும். இப்படி நம்ம வறுக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி வாசம் வரும், அந்த வாசம் வந்தாலே நமக்கு போதும். கொஞ்சம் லைட்டாக பொறுக்கிற சூடு இருந்தால் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்த பாசிப்பருப்பை நம்ம இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வரகரிசி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுருந்தோம். ஒரு 15 லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஊறினா தான் நமக்கு நல்லா இருக்கும். இது ஊறின பிறகு நம்ம கழுகி எடுத்துக்கலாம். இது ஊறட்டும். பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா கழுகி எடுத்துக்கணும். 3 லேருந்து 4 டைம் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதை நல்லா கழுகி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. இதை மாதிரி நம்ம கழுகி எடுத்தால் தான் நமக்கு அழுக்கு இல்லாமல் நம்ம சமைக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே இது பண்ணிங்கனாக்கா கலர் வேறு மாதிரி ஆயிரும். எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக நம்ம கழுகி எடுத்துருக்கோம். வரகரிசி 1 டம்ளர், அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு வந்து 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் நம்ம தண்ணி வந்து எவ்வளோ வைக்கிறேன்னாக்கா, 2 சேர்த்து 1/2 டம்ளர்னாலும் நம்ம 5.5 டம்ளர் தண்ணி வச்சா தான் நமக்கு வந்து பொங்கல் வந்து சூப்பராக கிடைக்கும். மொத்தமாக 5.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அரிசி வரகரிசியையும் இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறோம், துருவின இஞ்சி, இஞ்சியை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதுக்கடுத்ததாக பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக இது கூட நம்ம கீ சேர்த்துக்கிறோம், நெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. இது விசில் வரும்போதே செம்ம வாசமாக இருக்கும். அவ்வளோதான், இதை மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆகும்போது நல்லா எரிகிறோம். தாளிப்பு பாத்திரம் வச்சுருக்கோம், இதில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். நெய் நல்லா சூடானதுமே நம்ம ஜீரகமும் மிளகும் சேர்க்குறோம். இது கூடவே நம்ம முந்திரி பருப்பும் சேர்க்குறோம். இது நல்லா வெடிச்சு வரும்போது நம்ம கறிவேப்பிலை சேர்க்குறோம். 1 வரமிளகாய் சேர்க்குறோம். பாருங்கள், சூப்பரான சுவையான வரகரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.